Hello viewers, welcome back to our channel Knife and Spoons Kitchen's Corner. இன்னைக்கு நான் அம்பத்தூர்ல என் சித்தி வீட்ல இருக்கேன். இன்னைக்கு பன்னீர் கீ ரோஸ்ட் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணனும் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ரோஸ்ட்க்கு வந்து தேவையானதுக்கு காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் நான் வந்து இதல ஒரு 10 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். இத நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இத வந்து இப்போ பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ நம்ம மத்த ஸ்பைசஸ் ஐ வந்து வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. மத்த ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா தனியா வந்து இதல வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் தனியா வச்சிருக்கேன். லவங்கம், இது வந்து அன்னாசி இலை, இது வந்து ஏலக்காய், அப்புறமா சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம். இப்போ இதெல்லாம்மே வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டு வறுக்க போறோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்தி pan காஞ்சிருச்சு. இப்போ ஒண்ணொண்ணா போட்டு நம்ம வறுக்க போறோம். ஃபர்ஸ்ட் லவங்கம், ஏலக்காய், தனியா. இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வெந்தயம், வெந்தயம் வந்து அரை டீஸ்பூன் வெந்தயம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு, நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். பெப்பர் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. போட்டு இப்ப இதெல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்ப நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இத வந்து நம்ம வேற பிளேட்ல மாத்திட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம். நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிடலாம். இப்போ இது நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறமா பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு அளவுக்கு போட்டு இத நல்லா தண்ணி ஊத்தி நம்ம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இது நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுல வந்து புளி தண்ணி 2 ஸ்பூன் புளி தண்ணி ஊத்திக்கோங்க. நிறைய ஊத்திக்காதீங்க, ஏன்னா நம்ம வந்து இந்த ரோஸ்ட்டுக்கு தக்காளி சேர்க்க போறது கிடையாது, புளி தண்ணி தான். பாருங்க, 2 டீஸ்பூன் புளி தண்ணி, அவ்வளவுதான். இப்ப இதை நல்லா ஃபைனா நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம அதை அரைக்கிற கேப்ல பன்னீர் வந்து ஒரு பேன்ல வந்து நெய் ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து பன்னீர் கீ ரோஸ்ட் இல்லையா, சோ நெய் ஊத்தி இருக்கேன். இப்போ நம்ம இந்த பன்னீரை வந்து ஒன்னொன்னா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா கோல்டன் ப்ரௌன்ல. ஓகே, இத பாருங்க, நம்ம பன்னீர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை ஒரு பிளேட்ல மாத்திடலாம். பாருங்க, நான் வந்து 2 பேக்கெட் பன்னீர், இது 2 பேக்கெட் பன்னீர் நான் போட்டு செய்யறேன், பன்னீர் கீ ரோஸ்ட். ஓகே, சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. பன்னீர் எடுத்துட்டோம். இப்ப அதே பேன்ல நெய் இருக்கு இல்லையா, அந்த பேன்லயே இப்ப வந்து நம்ம வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 வெங்காயம் பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன் நானு. ஓகே, இதை இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அதே நெய்யிலே தான், அதே பேன்லயே தான் நான் செய்யறேன், தனியா இல்ல. அப்பதான் நமக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இது பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா கூட நல்லா இருக்கும். நான் வந்து வெங்காயத்திலே நான் வந்து உப்பு போட்டுதான் நான் வதக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இத பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து வெங்காயத்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது பாருங்க, வெங்காயத்து கூட நம்ம அரைச்சு வச்ச இதை சேர்த்துக்காச்சு. எஸ், ஓகே, இது பாருங்க. இப்ப நம்ம இதை நல்லா ஊத்தி இது வந்து குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த டைம்ல நம்ம இந்த பன்னீரையும் போட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பன்னீர் சேர்த்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச பன்னீர். இப்போ நம்ம சால்ட், நம்ம பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிட்டே இருக்கு. அந்த நம்ம போட்டு மசாலா பன்னீர் எல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து பன்னீர் கூட இது வந்து செட் ஆகணும். நம்ம ஊத்துன மசாலா அப்பதான் வந்து நல்லா இருக்கும் பன்னீர் கீ ரோஸ்ட். அப்புறம் இன்னொன்னு வந்து நமக்கு அந்த ரா ஸ்மெல் ஒன்னு இருக்கும் தெரியுங்களா. நம்ம வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு ரா ஸ்மெல் இருக்கு. அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு நெய் பத்தலன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து நெய் அப்படியே சைட்ல விட்டு அப்படியே கிண்டி கொடுங்க. நான் நெய் எக்ஸ்ட்ரா ஊத்திருக்கேன் நான்.
இப்போ கடைசியா ஒரு 2 मिनिट्स கழிச்சு இத வந்து தயிர் ஊத்திக்கறோம் நான் வந்து தயிர் வந்து ஒரு கப்ல இந்த மாதிரி எடுத்து நல்லா பீட் பண்ணி வெச்சிருக்கேன் நான் இது வந்து 2 ஸ்பூன் தயிர் இத வந்து இத சேர்த்துக்கலாம் இப்போ ஆமா இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம நான் சொன்னீங்களே பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தயிரை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா mix பண்ணுங்க mix பண்ணி ஒரு 5 मिनिट्स ஸ்டவ்ல அப்படியே ஒரு வெச்சிருங்க நல்லா மறுபடியும் ரோஸ்ட் பண்ணுங்க பண்ணி அதுக்கு அப்புறமா சுட சுட நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம் ஓகே இத பாருங்க நம்மளோட பன்னீர் ghee roast ரெடி ஆயிடுச்சு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம plating பண்ணலாம் ஓகே நம்மளோட பன்னீர் ghee roast சமையா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அழகா இருக்கு டேஸ்டும் சூப்பரா இருக்கு நல்ல ஸ்மெல் வருது கண்டிப்பா இத நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பன்னீர் ghee roast ஓகே இப்போ இந்த பன்னீர் ghee roast வந்து யாரையாவது ஒருத்தர் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கேக்கனோல வாங்க நம்ம கேக்கலாம் ஓகே ஓகே எங்க அக்கா என் மாமா வைஃப் தாய் மாமா பொண்டாட்டி சிஸ்டர் இவங்க தான் இன்னைக்கு இப்ப டேஸ்ட் பண்ண போறாங்க என்ன குறக்கா சைலண்டா இருக்கீங்க நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ஓகே இப்போ வந்து இது வந்து எங்க சின்னம்மா டேஸ்ட் பண்ண போறாங்க ஐயோ சின்னம்மா வீட்ல தான் இருக்க நானு சின்னம்மா நல்லா இருக்கு ஓகே ஓகே थैंक यू சரி ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சிரலாம் ஹாய் வியூவர்ஸ் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க இப்போதான் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா என் வீடியோவை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू பை பை